பொருணை 7வது புத்தக திருவிழா தொடங்கப்பட்டு களைகட்டி வருகிறது. மாணவ மாணவிகள், பொதுமக்கள், இலக்கியவாதிகள் என அனைவரையும் கவர்ந்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இளைய தலைமுறையினர் மற்றும் மக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நெல்லையில் ஆண்டுதோறும் அரசு மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு 7வது பொருணை புத்தக திருவிழா நெல்லை டவுன் பொருட்காட்சி திடலில் உள்ள மாநகராட்சி வர்த்தக மையத்தில் கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி நடந்து வருகிறது. இதற்காக 110 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல முன்னணி பதிப்பகங்களின் சுமார் 100,000-க்கு மேலான புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினரும் அணுமின் தயாரிப்பு, கிரையோஜெனிக் என்ஜின்களின் பயன்பாடு, செயற்கைக்கோள் மாதிரி ஆகியவற்றை காட்சிப்படுத்திய அரங்குகளும் இங்கு அமைந்துள்ளன. இதனையும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு செல்கின்றனர். புத்தக திருவிழாவிற்கு பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு விரும்பிய புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் புத்தக கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக நமது பகுதியிலிருந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் வண்ணதாசன், ஜோடி குரூஸ், வள்ளிக்கண்ணன், தோமுசி ரகுராமன் உள்ளிட்டவர்கள் படம், அவர்கள் எந்தெந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்கள், எந்த ஆண்டு பெற்றார்கள் என்ற விவரங்கள் அடங்கிய பதாதைகளும் மக்கள் மற்றும் இளைய தலைமுறைகள் அறிந்து கொள்ளும் வகையில் அரங்கின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் புத்தக கண்காட்சிக்கு வருபவர்களுக்கு பயிற்சி பட்டறையும் நடத்தப்படுகிறது. ஓவியம் வரைதல், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், கூடை முடைதல், ஓலையில் பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதிலும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சியை பெற்று வருகின்றனர். மேலும் மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. புத்தக கண்காட்சியில் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட ஏராளமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், மேலும் பல அரிய புத்தகங்களும் இந்த கண்காட்சியில் கிடைக்கிறது என்றும், மேலும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்வதாகவும், இந்த கண்காட்சி எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் கூறுகின்றனர். கார்த்திக், நான் வந்து சங்கரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நாங்கள் வந்து தேவரகுளத்திலிருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த புக் சென்டர்ல வந்து நாங்கள் நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்லாம் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட என்னோட ஏமான ஐஏஎஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா புக்ஸை நாங்கள் பார்த்தேன். நாங்கள் நிறையா புக்ஸ் வாங்கியிருக்கிறோம். என் பேர் சுபா. நாங்கள் திலகர் வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூல்லேருந்து திருநெல்வேலிக்கு இங்கே கூட்டு வந்திருக்காங்க. புக் ஃபார்க்கு நிறைய புக்ஸாக இருக்குது, நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, பழைய காலத்து பொருட்கள், அப்புறம் எல்லாமே பார்க்கலாங்க. வித்தியாசமாக நிறைய ஸ்டைல்ஸுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. அப்புறம் பொன்னியின் செல்வன் புக்கு, அங்கே பார்க்க முடியாத புக்கு, நிறைய புக்ஸாக அங்கே இருக்குது. இவ்வளோ புக்ஸ் எங்களுக்கு இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி புக்லாம் பார்க்குறதுக்கு.